ஹலோ, வெல்கம் டு மை சேனல் சூப்பிக் பஸ்டம். இன்னைக்கு எபிசோட பெருமை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எபிசோட அசீம் சரவரடியா விடுச்சிட்டாருன்னு தான் சொல்லும். சோ எல்லா பெருமையும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு. முக்கியமா யாருன்னு பாத்தீங்கன்னா குயின்ஸே. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா குயின்ஸை பத்தி யாருமே பேசாம இருந்தாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா கமல் மாடியே பாத்தீங்கன்னா குயின்ஸை வச்சு செஞ்சுட்டாரு அசீம். அசீம் சொன்ன ஒவ்வொரு ரீசனுக்கும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் தெரிந்து கிளாப் செமையாக வந்துட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிளாப் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட ரொம்ப மாசாக இருந்துச்சு. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா அசீம் சேவான விஷயம் அண்ட் கமல் சொன்ன விதமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா யார் சேஃபாக நாமினேட் பண்ணுறான்ட்டு வார வாரம் நாமினேட் பண்ணிட்டு இந்த வாரம் சேவாக இருக்க அசீம் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா கிளாப்ஸும் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் அசீமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில பேத்துக்கு பிடிச்சிருக்காது, அதில் ஐசா அண்ட் குயின்ஸி. பிரேக் விட்டதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா குயின்ஸே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை எப்படி பேம்பர் கிட்டுன்றாரு, நான் அப்படியா இருக்கேன்ட்டு. பட் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியும் அவங்க அப்பாவாக இருக்கட்டும் ரச்சிதாவாக இருக்கட்டும் அண்ட் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா குயின்ஸே பேப்பர் பண்ணி தான் இருக்காங்க. அசீம் சொன்னதுக்கு அகேன்ஸ்டாக அப்படிலாம் இல்லை, நீ எதுவும் நினச்சிக்காதன்னு சொல்லிட்டு மைனாவாக இருக்கட்டும் ஆயிசாவாக இருக்கட்டும் குயின்ஸிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியும் அசீம் சொன்னது எல்லாமே கரெக்ட்னுட்டு.